வெல்கம் டு தி விசில். அஞ்ச கல்ல கொக்கன் மலையாளம் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அஞ்ச கல்ல கொக்கா சரிக்கு உண்டோ? அஞ்ச கல்ல கொக்கன் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு கூட எனக்கு தெரியல. பட் செக் பண்ணதுக்கு அதுக்கு வந்து ஒரு பூகி மேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களாம் பயமுறுத்துறது வந்து பூச்சாண்டி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி குழந்தைங்களை பயமுறுத்துறதுக்காக உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு இமேஜினரி கேரக்டர் தான் அஞ்ச கல்ல கொக்கன். இந்த படம் வந்து March 15 கேரளாவில் ரிலீஸ் ஆயிருக்கு, பட் சென்னையில் இந்த வீக் தான் வந்திருக்கு. போன வாரத்துலேருந்து இந்த படத்துக்கு ஒரு நல்ல டாக் இருந்துட்டு இருந்துச்சு. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக இன்னைக்கு தான் அந்த படத்தை பார்க்க முடிஞ்சிச்சு. படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரியில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு கொலை நடக்குது. அதுல வந்து கொல்லப்பட்டவர் யாரு, கொன்னவர் யாரு, அந்த கொலைக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கறதான் இந்த படத்தோட ஒன் லைன். இந்த படம் வந்து கேரளா கர்நாடகா பார்டர்ல இருக்கிற ஒரு மலை பிரதேசத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல நடக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அந்த கிராமத்துல தோப்பு வேலையாட்கள் சொல்லிட்டு வசதி வாய்ப்போடு இருக்கிற ஒரு பண்ணையார் கொல்லப்படுறாரு. அவரை கொன்னது யாரா இருக்கும் அப்படிங்கிற போலீஸ் விசாரணை ஆரம்பிக்குது. அந்த பண்ணையார் கூட இருந்த ஆட்கள், ரெகுலரா அவரை மீட் பண்ற ஆட்கள், அவருக்கு எதிரிகள் யாராச்சும் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி போலீஸ் விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கொல்லப்பட்ட பண்ணையாரோட இரண்டு மகன்கள் வந்து அப்பா கொண்டவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொலையாளிகளை தேடிட்டு இருக்காங்க. இந்த கொலை நடந்த சூழல்ல தான் வாசுதேவன் அப்படிங்கிற ஒரு புது போலீஸ் ஆபீசர் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வேலைக்கு வராரு. அந்த புது போலீஸ் ஆபீசர் எதுக்கெடுத்தாலும் பயப்படுறவரா இருக்காரு, ரத்தத்தை பார்த்தா பயப்படுறாரு, அங்க யாராவது சத்தமா பேசினா கூட பயப்படுறாருங்கிற மாதிரி ஒரு பயந்த சுவாபம் உள்ள ஒருத்தரா இருக்காரு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு முக்கியமான அதிகாரி இருக்கக்கூடிய செம்பன் வினோத், அவரு தான் இவர் எல்லா இடங்களுக்கும் கூட்டிட்டு போறாரு, எல்லா விஷயங்களும் சொல்லி தராரு. இப்படி ஒரு பக்கம் கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் கொல்லப்பட்டவரோட மகன்கள் வந்து தனியா தேடிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல இந்த கொலையை நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒருத்தர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகிறாரு. இறந்து போன அந்த பண்ணையார கொன்னது யாரு, கொலைக்கான காரணம் என்ன, இறந்து போன அந்த பண்ணையார கொன்னது யாரு, கொலைக்கான காரணம் என்ன, இப்ப சரண்டர் ஆயிருக்கிறவர் தான் உண்மையான குற்றவாளியா அல்லது வேற ஏதாவது உள்நோக்கத்துக்காக சரண்டர் ஆயிருக்கிறாரா, கொலை செய்யப்பட்டவர்ல இருந்து சரண்டர் ஆயிருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில தொடர்பில் இருக்கிற போலீஸ் அதிகாரியான செம்பன் வினோதோட பின்னணி என்ன, இதெல்லாம் தான் படத்தோட மீதி கதை. ஆக்சுவலா இந்த படம் பாக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு மர்டர் நடக்குது, அதை சுத்தி நடக்கிற விஷயங்கள், மிஸ்டீரியஸான இன்சிடென்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போற படங்கள் நம்ம நிறையவே பார்த்திருப்போம். ஆனா இந்த படத்தோட ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்பவே புதுசா இருந்துச்சு. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் என்னதான் சுவாரஸ்யமா இருந்தாலும் அதை நேர்கோட்ல கொண்டு போகாம கொஞ்சம் இன்டர்கட் பண்ணி வேற வேற ஆங்கிள் இருந்து ஸ்டோரியை ட்ரீட் பண்ணியிருந்தது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, ஒரு ஒருத்தருக்கும் ஒரு பின்கதை இருக்கு, யார வேணா என்ன வேணா பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி மூவ் ஆயிட்டு இருக்கிறதுனால படம் முழுக்க ஏதோ ஒரு மிஸ்ட்ரி மெயின்டைன் ஆயிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்ததான் இந்த படத்தோட பிலிம் லாங்குவேஜ், கிட்டத்தட்ட ஒரு குவென்டின் டாரண்டினோ ஸ்டைல தான் இந்த படத்தை வந்து ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. நம்ம தமிழ்ல வந்து கார்த்திக் சுப்ராஜ் படங்கள்ல அந்த ஃப்ளேவர்ஸ் நிறைய பார்த்திருக்கோம். பட் மலையாளம்ல ஒரு ரூட்டடான ஸ்டோரிக்கு இந்த மாதிரி ஒரு விஷுவல்ஸ் பாக்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒரு மலை கிராமத்தில் நடக்கிற கடை அப்படிங்கிறதுனால அங்க இருக்கிற பெரிய காடுகள், தோப்புகள், அங்க இருக்கிற வீடுகள், இந்த மலைக்கு மேல இருக்கிற ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு விஷுவலா அழகாவும் அதே நேரத்தில் கொஞ்சம் அமானுஷியாவும் இருக்கிற மாதிரியான இடங்கள் நிறையவே இருந்துச்சு. அந்த லேண்ட்ஸ்கேப் போலவே அங்க இருக்கிற மனிதர்களும் நிறைய மிஸ்டீரியஸான குணம் கொண்டவர்களா இருக்காங்க. குறிப்பா அந்த புது போலீஸ் ஆபீசர் வாசுதேவன் அந்த ஊருக்குள்ள வரையில இருந்தா படம் ஆரம்பிக்குது. அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அவரோட வியூல இருந்து தான் நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். அவர் என்னதான் இன்னசென்டா இருக்கிறாரு, எதுக்கெடுத்தாலும் பயப்படுறாரு, அங்க நடக்கிற விஷயங்களை ஹேண்டில் பண்ண தெரியாம முழிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு, சின்ன வயசுல அவருக்கு நடந்த விஷயங்கள் சொல்லிட்டு ரொம்ப ஒரு கியூரியஸான இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரா இருந்துச்சு அவரோட. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அங்க நடந்துட்டு இருக்க விஷயங்களை வந்து அவர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் எப்படி ரியாக்ட் பண்றாரு அப்படிங்கிற இடத்துல தான் படம் இன்னொரு லெவலுக்கு போகுதுன்னு நம்ம சொல்லலாம். அடுத்து செம்பன் வினோத் நடவரம்பன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு. எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்ச ஒரு நடிகர். ஈமாயு, ஜல்லிக்கட்டு, சுருளின்னு சொல்லிட்டு மலையாளம்ல நிறைய நல்ல கேரக்டர்ஸ் பண்ணிருக்காரு. தமிழ்லயுமே விக்ரம் படத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் பண்ணியிருந்தாரு. அவரோட ஒரு சீன் கூட மீம் டெம்ப்ளேட் ஆகி சுத்திட்டு இருக்கு, நீ ஜேம்ஸ் பாண்ட் தான் ஜேம்ஸ் பாண்ட் தான் சொல்லுவாரு அந்த கேரக்டர் தான். அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப பிடிச்ச அங்கமாலி டைரிஸ் படத்தோட ஸ்கிரிப்ட் ரைட்டரும் இவரு தான். அந்த வகையில இந்த படத்துல ஒரு சூப்பரான கேரக்டர் பண்ணிருக்காரு, படத்திலேயே ரொம்ப முக்கியமான கேரக்டர்னே சொல்லலாம். படம் ஆரம்பிக்கும் போது போலீஸ் ஸ்டேஷன்ல புதுசா சேர வர ஒரு காவல் அதிகாரி கிட்ட வந்து ரொம்ப தன்மையா நடந்துக்கிற ஒரு குணத்தோட இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் மாதிரி வராரு. அதுக்கப்புறம் அவரோட கேரக்டர் எலாபரேட் ஆக ஆக மனசை பிச்சுட்டாரு, பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. அது எதை பத்தி பேசினாலுமே ஸ்டோரி ரிவீல் பண்ற மாதிரி இருக்குங்கிறனால அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். அடுத்ததான் ஆக்டர் மணிகண்டன், அவரு தான் வந்து இந்த கொலை நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகிற ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு. இவருக்கு முன்னாடி கம்மாட்டி படம் மாதிரி நிறைய நல்ல படங்கள்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ணிருக்காரு. தமிழ்லயுமே பேட்ட மாதிரியான ஒரு சில படங்களை நடிச்சிருக்காரு. பட் இந்த படத்துல ரொம்ப இன்டென்ஸான ஒரு கேரக்டர், பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. நிறைய ஃபைட் சீன்ஸஸ் எல்லாத்தையுமே பயங்கரமா பண்ணிருக்காரு. அடுத்து கொல்லப்பட்டவரோட மகன்களா வர ரெண்டு பசங்க அப்பா கொண்டவங்க யாரா இருக்கும் சொல்லிட்டு ஒரு ஒரு இடமா போய் தேடிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் ஃபேஸ்மே நல்லா பார்த்த மாதிரி தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏதோ ரெண்டு மூணு படங்கள்ல பார்த்த மாதிரி தான் இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காங்க. 80s 90s இருக்கிற மாதிரியான ஒரு பூ போட்ட சட்டை, பெல் பாட்டம் பேண்ட் எல்லாம் போட்டுட்டு, பக்கிள் பெல்ட் எல்லாம் போட்டுட்டு பயங்கர ஃபன்னா தக்கா வந்துட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஒரு சாரா கடையில ஒரு ஃபைட் ஒன்னு உண்டு. அந்த ஃபைட் வந்து பட்டாசா இருந்துச்சு பாக்குறதுக்கு. இவங்க ரெண்டு பேரும் அந்த சாராய கடைக்கு போறாங்க. போயிட்டு இவங்க தேடி வந்திருக்க ஆள் அங்க இருக்கானா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அந்த இடத்துல அங்க டேப் ரிகார்டர்ல ஒரு சாங் ஓடிட்டு இருக்கு. அந்த சாங் வந்து ஃபுல் வால்யூம் வச்சுட்டு ரெண்டு பேரும் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அதுல இந்த சின்ன பையன் அப்படியே சின்ன வயசு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இருந்தா பாக்குறதுக்கு, டான்ஸுமே பயங்கரமா இருந்துச்சு. இவன் ஆட ஆட அங்க இருக்கிற எல்லாருமே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஒரு மாதிரி என்தூசியாஸ்டிக் ஆகி கூட சேர்ந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டான்ஸுக்கு நடுவுலே அங்க இவங்க தேடி வந்திருக்க ஆளை கண்டுபிடிச்சு அவன் அடிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்த ஆட்டம் வந்து ஒரு மாதிரி சண்டையா மாறி ஒரு கலேபரமா முடியுது. அந்த சாங் அண்ட் சீன் வந்து செம்ம வைபா இருந்துச்சு. நான் தனியா தான் போயிருந்தேன், கூடலாம் யாரும் இல்ல, நானே ஒரு மாதிரி ஆட ஆரம்பிச்சிடும் போல அந்த அளவுக்கு
அளவுக்கு செம்ம வைபா இருந்துச்சு அந்த சாங். இந்த மாதிரி படம் முழுக்க ஒரு ஒரு சீனையுமே ட்ரீட் பண்ணியிருந்த விதம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குவென்டின் டாரண்டினோ ஸ்டைல்ல ஒரு வெஸ்டர்ன் கவ்பாய் மியூசிக் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அண்ட் மலையாளம்கே உண்டான அந்த ரூட்டடான ஸ்டோரியும் ஒன்று வச்சுக்கிட்டு சூப்பரான ஒரு படமா பண்ணியிருந்தாங்க. இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதைக்கு நடுவுல அந்த கூத்து இருக்குல்ல, தெருக்கூத்து ஃபோக் ஆர்ட், அதையும் இன்க்ளூட் பண்ணி வேற ஒரு வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயங்கள் தான் இந்த படத்துக்கு வந்து அந்த மிஸ்டீரியஸ் தன்மையை கூட்டுச்சுன்னே சொல்லலாம். பட் குறையா சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த கதை வந்து அடுத்தடுத்து அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இன்டர்கட் பண்ணி ஒரு ஒருத்தரோட ஸ்டோரியும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ என்னதான்ப்பா சொல்ல வரீங்க, யார் தான் கேட்டவன் அப்படிங்கிற ஒரு சின்ன சலிப்பு வந்து ஒரு சில இடங்களில் மட்டும் வந்துச்சு. அதை தாண்டி இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். அதே போல எடிட்டிங்லேயுமே ஒரு சில காட்சிகளை ஸ்பிளிட் ஸ்கிரீன் மெத்தட்ல பண்ணியிருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக இன்டர்வல் ஷாட்ல வந்து ஒரு பெண் நிற்கிறாங்க, அவங்க காலுக்கிட்டேருந்து ஓப்பன் பண்ணி இந்த ரெண்டு ஸ்கிரீன் ஓப்பன் ஆகுது, மூணு கேரக்டர்ஸ் வராங்க, யார் இவங்க, அவங்களுக்குள்ள என்ன கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி இன்டர்வல் போட்டது வந்து ரொம்ப கிளாஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி டெக்னிக்கலாகவும் சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், சவுண்ட் டிசைன், மியூசிக்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய படமாக தான் இந்த படம் இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் அஞ்சக்கல்ல கொக்கன் மூவி. நீங்க படம் பார்த்திருந்தீங்கன்னா படம் பார்த்தா உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. போட் லைஃப் படம் பிளஸி இயக்கத்தில் பிரதிவிராஜ் நடிச்சிருக்கிற இந்த படம் அடுத்த வாரம் வெளிவருது. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எழுத்தாளர் பென்யமின் எழுதின ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. கேரளால இருந்து கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வேலைக்கு போறேன்னு சொல்லி போயிட்டு அங்க பாலைவனத்தில் ஆடு மேய்க்கிற வேலைக்கு சேர்ந்துட்ட பல மக்கள் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அப்படியான கஷ்டத்தில் மாட்டிக்கிட்ட ஒருத்தரோட கதை தான் இந்த ஆடு ஜீவிதம். இது நாவலா வெளிவந்தப்பவே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தினுச்சு. அதுக்கப்புறம் இது சினிமாவாக போகுது அப்படின்னு தெரிஞ்ச நாள்ல இருந்தே இந்த படத்தின் மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. இந்த படம் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேல ப்ரொடக்ஷன்ல இருக்கு, ரொம்ப முன்னாடியே ஆரம்பிச்ச படம். நடுவுல லாக்டவுனால சில ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு இப்பதான் அந்த படத்தை எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆக்டர் பிருத்விராஜ் பயங்கரமான எஃபோர்ட்ஸ் போட்டு அந்த கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்றதுக்காக நடிச்சிருக்காரு. அதே போல இயக்குனர் பிளஸி பத்தியும் சொல்லி ஆகணும். மலையாளம் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான இயக்குனர். குறிப்பா சொல்லணும்னா மோகன்லால் வச்சு இவர் இயக்குனர் தன்மந்த்ரா அப்படிங்கிற ஒரு படம் ரொம்ப சீரியஸான ஒரு சப்ஜெக்ட். அல்சைமர், அந்த மூளை பாதிப்பு நோயினால பாதிக்கப்பட்ட ஒருத்தரோட ஒரு ஸ்டோரி லைன் மாதிரி போயிட்டு இருக்கும். மோகன்லாலுக்குமே ரொம்ப முக்கியமான படம், ஏன்னா ரொம்ப கமர்ஷியலா மாஸ் மசாலா படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்த டைம்ல ஒரு பெர்ஃபார்மரா திரும்பவும் மோகன்லால வந்து ப்ரூவ் பண்ண படம் அப்படின்னு இதை சொல்லலாம். அதே போல மோகன்லால் வச்சு அவர் எடுத்த பிரம்மாரம்ங்கிற படம் அதுவுமே மலையாளம் சினிமால ரொம்ப முக்கியமான ஒரு படம். இந்த மாதிரி ரொம்ப சீரியஸான இன்டென்ஸான படங்கள் எடுக்கக்கூடிய இயக்குனர் தான் பிளஸி. அவர் வந்து இந்த ஆடு ஜீவிதம் நாவல வந்து படமாக்கணும் அப்படிங்கிற முயற்சியில வந்து கிட்டத்தட்ட 16 வருஷமா இருக்கிறாருன்னு சொல்றாங்க. இத்தனை ஆண்டுகள் போராட்டத்துக்கு அப்புறம் இவ்வளவு நாளா மனசுல ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு கதையை வந்து அவர் படமாக்கியிருக்காரு. டெக்னிக்கலாவே இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏஆர் ரஹ்மான் மியூசிக், ஸ்ரீகத் பிரசாத் எடிட்டிங், ரசூல் புக்குட்டி சவுண்ட் டிசைன் சொல்லிட்டு டெக்னிக்கலாவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான படமா தான் இது இருக்கும். அடுத்த வாரம் மார்ச் 29 வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு சொல்லிட்டு 5 மொழிகள்ல இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அடுத்ததா மலையாளம் சினிமாவோட சூப்பர் ஸ்டார்ஸ் ஆன மோகன்லால், மம்முட்டி, அவங்களோட படங்கள் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மம்முட்டி பத்தி பார்க்கலாம். அவருக்கு இந்த வருஷத்தோட பிகினிங்லேயே பிரம்மயுகம் படம் ரிலீஸ் ஆச்சு. பெரிய ஹைப்போட வந்த அந்த படம் வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்து இனிஷியலா கிரியேட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மிக்சட் ரிவ்யூஸ் வர ஆரம்பிச்சாலும் மம்முட்டி பொறுத்த வரைக்கும் அவருக்கு இந்த 2024 பிரம்மயுகம் மூலமா ஒரு நல்ல ஸ்டார்ட் தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் அவரோட கடைசி ரெண்டு படங்களுமே சீரியஸான சப்ஜெக்ட் தான். போன வருஷம் காதல் த கோர் படம் பண்ணியிருந்தாரு, அதுல வந்து ஒரு கேவா நடிச்சு பயங்கர இன்டென்ஸான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. அதே போல பிரம்மயுகம்லயுமே ஒரு மிஸ்டீரியஸான கேரக்டர், ஒரு மிஸ்டரி த்ரில்லர் படம் சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. பேக் டு பேக் ரெண்டு சீரியஸான படங்கள் பண்ணிட்டதுனால அடுத்து கமர்ஷியல் படங்கள் பக்கம் இறங்கிட்டாரு. இந்த வருஷம் மம்முட்டி அவர்களுக்கு ரெண்டு படங்கள் வருது. ஃபர்ஸ்ட் வந்து டர்போ. இந்த படத்தோட டைரக்டர் வந்து வைஷாக். இவர் வந்து புலிமுருகன், போகிரி ராஜா அந்த மாதிரியான படங்கள்லாம் டைரக்ட் பண்ணவர். கமர்ஷியலி சக்சஸ்ஃபுல் டைரக்டர். குறிப்பா புலிமுருகன் படம் வந்து கேரளா இண்டஸ்ட்ரிக்கே ஃபர்ஸ்ட் 100 கோர் கிளப் படம்னு சொல்லலாம். அந்த வகையில மம்முட்டி அவர்களுக்கு டர்போ படம் வந்து ஒரு கமர்ஷியலா ஒரு மாசான படமா இருக்கும் சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல மம்முட்டியை தாண்டி தெலுங்குல இருந்து சுனில் நடிக்கிறாரு, கன்னடத்துல இருந்து ராஜ் பி ஷெட்டி நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த படத்தை ஒரு பேன் இண்டியா படம் மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மம்முட்டியோட லுக்குமே இந்த படத்துல பயங்கரமா இருக்குது. நீங்க வந்து பிரம்மயுகம் படத்தோட பிரஸ் மீட் சீவன்ஸ்ல எல்லாம் வந்து மம்முட்டி அந்த கெட்டப்ல தான் வந்திருந்தாரு, ஒரு தக்கான கெட்டப்ல இருந்தாரு.